இதுவரை இரண்டு அரசியல் துரோகம் நடந்தது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வெளியனுப்பாங்களோ அது முதல் துரோகம். இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி ஓபிஎஸ் ஐயா விளைவித்தார்கள் இரண்டாவது துரோகம். இரண்டு யாரும் நடந்திருக்கிறார். புரட்சி தலைவர் அவர்கள் நிதிர்வோம் எடுத்து திமுக இல்லாம செஞ்சாங்க. இன்னைக்கு 2024 ஜூன் 4 பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய நிதிர்வோகத்தை தமிழ்நாடு பார்த்து பார்த்தோம். மக்கள் எல்லோருக்கும் தெரியும் உண்மையான தலைவன் யார், மக்களுக்கு பணி செய்யக்கூடிய தலைவன் யார், ஏழை மக்களுக்கான தலைவன் யார். எல்லாவற்றையும் தாண்டி புரட்சி தலைவி அம்மா தான் மொத்த நம்பிக்கையை யாரு மீது வைத்தார்கள் அதுவும் சகோதரிகளே, இது சாதாரண ஒரு தேர்தலாக நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தல் நினைக்காதீங்க. தமிழகத்தினுடைய அரசியலை நீங்கள் மாற்றி எழுதுகின்றீர்கள். ராமநாதபுரத்தில் ஏப்ரல் 19 என்பதை நீங்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். சகோதர சகோதரி இன்னைக்கு பாருங்க, என் கையில கொஞ்சம் டாக்குமெண்ட் இருக்கு, பாருங்க. இந்த டாக்குமெண்ட் இத்தனை காலமாக வெளியே விடாத டாக்குமெண்ட் இல்லையா, இப்பதான் வெளியே விட்டுருக்கோம். 1974 எப்படி நம்முடைய கட்சத்தீவை இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலே இருந்த காங்கிரஸ் அரசும் இணைந்து கட்சத்தீவை சும்மா கொடுத்தாங்க. கடையில போய் பச்சி வாங்கினா கூட 5 ரூபாய் பணம் கொடுத்து பச்சி வாங்கும். ஒரு அண்ணன் போய் டீ குடித்தா கூட 12 ரூபாய் கொடுத்து டீ குடிப்போம். பச்சை தீவை இலவசமாக பொங்கலுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கிற மாதிரி, தீபாவளிக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கிற மாதிரி இங்க அப்போது இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்களும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரும் கொடுத்தாங்க. இந்த டாக்குமெண்ட் இருக்குது ஐயா, அது எப்படி கொடுத்தாங்க நீங்க படிச்சீங்கன்னா உங்களுடைய ரத்தம் கொதிக்கும், உங்களுடைய ரத்தம் கொதிக்கும். இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்க்கிறாங்க. 1 மாசத்துக்கு முன்னாடியே கலைஞர் கருணாநிதியை வந்து சொல்றாங்க. அவர் சொல்றாரு நீங்க கொடுக்கற மாதிரி கொடுங்க, நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறேன். திமுகவுக்கு நடிப்போடு கொண்டு செல்லுங்கய்யா. அதன் பிறகு எப்படி நடிக்கிறாருன்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1 மாதத்திற்கு முன்பு கச்சத்தீவை இந்திய அரசு அங்கே கொடுப்பதற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி கச்சத்தீவை கொடுத்த பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க, ஐயா இந்திரா காந்தி அம்மா கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கலைஞர் கருணாநிதி அவர் ஒரு பதில் சொன்னாரு பாருங்க. கச்சத்தீவு அதிகாரப்பூர்வமாக சொன்னாங்க, கேட்டவுடன் பதைத்தேன் துணி துடித்தேன் என்னுடைய உலகங்கள் துணி துடித்தது அப்படிங்கிறார். கச்சத்தீவு கொடுப்பதற்கு 1 மாத காலம் முன்னதாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் வந்து பார்த்து சென்னையில ஐயா நாம கச்சத்தீவை கொடுத்துடுறோம், கலைஞர் கருணாநிதி அவர் சரி கொடுத்துடலாம், நான் நடிக்கிறேன் நடிக்கிறேன் கொடுக்கிற பாராளுமன்றத்தில் தெரியவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் எங்களை கேட்காம கச்சத்தீவு கொடுத்துட்டீங்க, மீனவர்களுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்க, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அநியாயம் செஞ்சிட்டீங்க. அங்கே நேர்மையான ஒரு மனிதர் அதே பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதபுரத்திலிருந்து மூக்கைய தேவரையா உட்கார்ந்து அவர் மட்டும் கம்பீரமாக எதிர்த்து மூக்கையா தேவரவர்கள் கம்பீரமாக எதிர்த்து பாராளுமன்றத்தில் சொன்னாங்க, எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கிறீர்கள், எங்களுடைய மீனவர் சொன்னவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு மூக்கைய தேவரையா வெளிநடப்பு செய்தார்.